செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள் சென்னை உட்பட நாடு முழுவதும் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் உள்நாட்டு விமான சேவை தொடங்கியது பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தை தாண்டியது ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்தனர் உலக அளவில் தொற்று பாதிப்பு ஐம்பத்தைந்து லட்சத்தை தாண்டியது கொரோனா பரவல் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் சீனா அறிவிப்பு ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி வீரர் பல்பீர் சிங் சண்டிகரில் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவை இன்று காலை முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது இந்த விமான சேவை தொடர்ந்து படிப்படியாக மேலும் அதிகரிக்கப்படும் என மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் தில்லி சென்னை உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் விமான நிலையங்கள் பயணிகளின் வருகை மற்றும் புறப்பாட்டிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தன என்றாலும் ஆந்திர பிரதேசம் மேற்குவங்க மாநிலங்களைத் தவிர இதர மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கு விமான சேவைகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயவாடா விசாகப்பட்டினம் நகரங்களுக்கு நாளையும் மேற்குவங்க மாநிலத்தில் முக்கிய நகரங்களுக்கு வரும் வியாழக்கிழமையும் உள்நாட்டு விமான சேவை தொடங்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சென்னை விமான நிலையத்திலிருந்து நூற்று இருபது பயணிகளுடன் தில்லிக்கு விமானம் புறப்பட தயாரானது இந்த பயணிகளில் நான்கு பேருக்கு தொற்று அறிகுறி இருந்ததால் நூற்று பதினாறு பயணிகளுடன் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு தலைநகர் தில்லிக்கு சென்னையிலிருந்து விமானம் புறப்பட்டது தொடர்ந்து ஆறு ஐம்பது மணி அளவில் ஸ்பைஸ் ஜெட் விமானம் ஒன்று தில்லிக்கு புறப்பட்டு சென்றது சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மிக கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விமான சேவைகளை மாநில அரசு அனுமதித்துள்ளது முன்னதாக சென்னையிலிருந்து மதுரைக்கு காலை ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் போதிய பயணிகள் இல்லாததால் ரத்து செய்யப்பட்டது என்றாலும் சென்னையிலிருந்து ஏர் இந்தியா மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களின் விமானங்கள் கொச்சி மதுரை ஹைதராபாத் கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு தொடர்ந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மட்டும் மொத்தம் முப்பத்து ஐந்து விமானங்கள் இயக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு உரிய கிருமிநாசினி வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் பயணிகள் அனைவரும் அடையாள அட்டையை நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ள கேமராவில் காண்பித்து அந்த காட்சி பெரிய திரையில் தெரியும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்பட்டு பயணிகளை தொடாமல் கண்காணித்து வருகின்றனர் மேலும் அனுமதி பாஸ் வழங்கும் இடத்திலும் முழுவதுமாக இயந்திரங்கள் வைக்கப்பட்டு பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளி விட்டு வரிசையில் நின்ற பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் சென்னையை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு இருபத்தி விமானங்கள் மட்டுமே வருவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் மின்னணு அனுமதி சீட்டு பெறுவதுடன் பதினான்கு நாட்கள் சுய தனிமையில் இருக்க வேண்டும் என மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது இதேபோல் கோவை மதுரை திருச்சி ஆகிய நகரங்களுக்கும் விமானங்கள் இயக்கப்படுவதாக தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இதேபோல் நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்றினால் மட்டுமே விமானப் பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது உள்நாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பதையொட்டி விமான போக்குவரத்து அமைச்சகமும் மத்திய சுகாதார அமைச்சகமும் பயணிகளுக்கான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளன விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் கைகளை சுத்தப்படுத்த ஏதுவாக தானியாங்கி முறையில் கிருமி நாசினி தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் தரையில் குறியீடுகளும் வரையப்பட்டுள்ளன மேலும் விமானம் புறப்படுவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே பயணிகள் வந்திருக்க வேண்டும் தவிர உள்நாட்டு விமானப் பயணத்தை கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான சேவை தொடங்கி அடுத்து மாநிலங்களுக்கு இடையே உதான் விமான சேவைகளை மீண்டும் தொடங்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இத்தகவலை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் உதான் விமான சேவைகளை பொறுத்தவரை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறிய தீவுகள் சிறு விமான நிலையங்கள் உள்ள பகுதிகளுக்கு உதான் சேவைகளை தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் என்றாலும் படிப்படியாக இந்த சேவைகளை தொடர விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அனைத்து ஹெலிகாப்டர் வழித்தடங்களிலும் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலான இடங்களுக்கும் மீண்டும் புதான் விமானங்கள் இயக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு விமானங்களை இயக்க தொடர்ந்து ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் அடுத்த மூன்று முதல் ஐந்து மாதங்களில் கொரோனா தடுப்பு மருந்துகள் பரிசோதனைக்கு வர வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் ஜி வி எல் நரசிம்மராவுடன் இணையம் வழியாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடுகையில் இதனை குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை முற்றிலும் பிடிப்பதற்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நூற்றுக்கும் மேற்பட்ட குழுக்கள் தடுப்பு மருந்தை உருவாக்கி வருகின்றன என்றார் உலக சுகாதார அமைப்பின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த ஆராய்ச்சி தற்போது பல்வேறு நிலைகளை எட்டியுள்ளதாக அவர் கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை பதினான்கு குழுக்கள் கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் அந்த குழுக்களுக்கு தொழில்துறையினர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உதவி வருகின்றனர் என்றார் இந்த குழுக்களில் நான்கு குழுக்கள் உருவாக்கும் தடுப்பு மருந்துகள் ஐந்து மாதங்களுக்குள் நோயாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறினார் என்றாலும் கொரோனா தடுப்பு மருந்துகள் முழு அளவில் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை மக்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள் தாயகம் திரும்பவும் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள விரும்புவோரும் கடைபிடிக்க வேண்டிய வழக்கமான நடைமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் தாயகம் வருவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அல்லது துணை தூதரகங்களில் பதிவு செய்ய வேண்டும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால் அனுமதி வழங்கப்பட்ட வர்த்தக சேவையில்லாத விமானங்கள் அல்லது கப்பல் துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட கப்பல்களில் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறுகிய கால விசாவில் சென்றவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு விமானம் மற்றும் கப்பல் பயணங்களில் முன்னுரிமை அளிக்கப்படும் நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தை தாயகம் திரும்ப விரும்பும் பயணிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் விமானம் மற்றும் கப்பலில் பயணம் செய்வோர் குறித்த விவரங்களை வெளியுறவு அமைச்சகம் பதிவு செய்யும் இதேபோல் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் பயணிகள் விமானப் போக்குவரத்து அமைச்சகம் அல்லது அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகை தமிழகம் உள்பட பெரும்பாலான மாநிலங்களில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இஸ்லாமிய பெருமக்கள் அதிகாலையிலேயே தங்கள் வீடுகளில் சிறப்பு தொழுகைகளை மேற்கொண்டனர் இதுவரை இல்லாத நிகழ்வாக கொரோனா தொற்றால் வழிபாட்டுத் தலங்கள் மூடப்பட்டிருப்பதால் ரமலான் பண்டிகை தொழுகையை மசூதிகளுக்கு சென்று மேற்கொள்ள இயலவில்லை என்றாலும் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் ரம்ஜான் பண்டிகையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு உதவுதல் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தல் என்ற நம்பிக்கை இந்த நாளில் அனைவரும் உறுதியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவாலை முறியடித்து தனிநபர் இடைவெளியை பின்பற்றி அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற உறுதியேற்போம் என்றும் அன்பு அமைதி சகோதரத்துவம் சமாதானத்தின் வெளிப்பாடாக இந்த பண்டிகை விளங்குவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை சமுதாயத்தில் பெருந்தன்மை இரக்கம் சகோதரத்துவம் ஈகை உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என கூறியுள்ளார் குடும்பத்தினர் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் பண்டிகையாக திகழும் இந்த நாளில் இந்தியாவும் உலக நாடுகளும் கொரோனா தொற்று பரவலுக்கு எதிரான இடைவிடாத போரில் ஈடுபட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் வாழ்த்துச் செய்தியில் இரக்கம் சகோதரத்துவம் சமாதானத்தை பறைசாற்றும் இந்த ரம்சான் பண்டிகை மேலும் உத்வேகத்தை அளிக்கட்டும் என்று கூறியுள்ளார் அனைவருக்கும் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் இந்த பண்டிகையில் கிடைக்கட்டும் என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த பண்டிகை அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை தொடர்ந்து மேற்படுத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் முப்பத்தி ஏழு லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பெரும்பாலான தொழிலாளர்கள் சென்றடைந்திருப்பதாக ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த முதல் தேதி தொடங்கிய ஷிரமிக் ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் உள்ளிட்ட இதர நபர்களும் பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது என்றாலும் லக்னோ கோரக்பூர் வழித்தடத்திலும் பீகாரின் பாட்னா வழித்தடத்திலும் பயணிகள் வந்து செல்வதில் நெரிசல் ஏற்பட்டதாக ரயில்வே வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் குறிப்பிட்ட சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதாகவும் ரயில்வே வாரியம் அனைத்து மண்டல ரயில்வே அதிகாரிகளையும் பயணிகள் போக்குவரத்தை கண்காணிக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது தவிர ஷ்ரமிக் ரயில்களில் செல்லும் அனைவருக்கும் உணவு மற்றும் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறு ஐஆர்சிடிசி மற்றும் ரயில்வே அதிகாரிகளை கேட்டுக் கொண்டதாகவும் அந்த அறிக்கை சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

ஆப்கானிஸ்தானில் ரமலான் பண்டிகையின் போது மூன்று நாட்களுக்கு சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இந்த சண்டை நிறுத்தம் மேலும் நீட்டிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் நிரந்தர சண்டை நிறுத்தமாக இது உருவாக வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட இது வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவவும் அந்நாட்டு மக்களின் பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திலும் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட நான்காவது கட்ட ஊரடங்கு வரும் முப்பத்தி தேதியுடன் முடிவடையும் நிலையில் சிறப்பு மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக மாநில அரசின் சார்பில் பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினருடன் மாநிலம் முழுவதும் சென்று பரவல் நிலைமை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன் மாநில பல்வேறு ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு உத்தரவை தொடர்வது குறித்தும் தொற்று தடுப்புப் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் நாளை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் கேட்டறிவார் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அறிவித்துள்ள பிரதமரின் தன்னிறைவு இந்தியா திட்டத்திற்கு தொழில்துறையினர் பரவலாக வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் சிறு தொழில்கள் மேம்படும் என்று ஈரோடு சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் சிறு தொழில் நிறுவனம் நடத்தி வரும் கண்ணன் தெரிவிக்கிறார் தங்களது நிறுவனங்கள் மேம்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் என்று அவர் குறிப்பிடுகிறார் தாக்கத்தின் விளைவாக ஒரு அறுபது நாளா தொழில் முடக்கமாகிவிட்டது நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சிறு குறு தொழில்கள் நிர்வாகம் மூலம் மேன்மைப்படுத்துறதுக்காக ஐம்பதாயிரத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி தரும்படி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பாரத பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படுவது தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கிறது என்று திருவாரூர் மாவட்ட பயனாளிகள் கூறுகின்றனர் தற்போது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இலவசமாக மூன்று எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவது தங்களுக்கு மிகவும் உதவியாக அமைந்துள்ளது என்று திருவாரூர் மாவட்டம் வடுவூர் தென்பாதி வடுவூர் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் சிலிண்டர் எடுத்திருக்கேன் என்னோட எனக்கு வந்து மூணு சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பணம் வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடுது அதை நான் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் கொரோனா டயத்தில் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியல கவர்மெண்ட்லேருந்து இந்த மூணு ஸ்கீம் அலர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த கொரோனா டயத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டிலே இருக்கிறதுனால பிரதமரின் உஜ்வாலா ஸ்கீம்ல மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் அனைவருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க சிலிண்டருக்குள்ள உள்ள பணத்தை அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க அதனால மக்களுக்கு இந்த சிலிண்டர் இலவசமாக வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு மோடி ரொம்ப நன்றி ஒன்னா டயத்தில் வேலை இல்லாமல் இருக்கும் மூணு சிலிண்ட்ரு கொடுத்துருக்காங்க மாசம் மாதம் சிலிண்ட்ரு வாங்கிக்கிறோம் சிலிண்ட்ரு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி இந்த கொரோனா வேலை எங்களுக்கு மூணு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது வரையும் நன்றி நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது ஐம்பத்தேழாயிரத்து எழுநூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நான்காயிரத்து இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளது அந்த மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக மூன்றாயிரத்து நாற்பத்தோரு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மொத்தம் இதுவரை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து அந்த மாநிலத்தில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுநூறாக உயர்ந்துள்ளது மும்பையில் நெரிசல் மிகுந்த பகுதியான தாராவியில் மட்டும் நேற்று புதிதாக இருபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தற்போதைய நிலையில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் எழுநூற்று ஐந்து பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிதாக எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து மொத்த பாதிப்பு பதினாறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்று பதினொன்றாகவும் அதிகரித்துள்ளது எனினும் நேற்று ஒரே நாளில் எண்ணூற்று முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சையில் உள்ளனர் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டு பரிசோதனை மையங்கள் மூலமாக நேற்று மட்டும் பனிரெண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை நகரில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று எண்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நகரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது குஜராத்தில் நேற்று புதிதாக முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த மாநிலத்தில் ஆறாயிரத்து நானூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் நேற்று புதிதாக இருநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது ராஜஸ்தானில் நேற்று புதிதாக ஐம்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அங்கு கொரோனா தொற்றால் நூற்று அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தில்லியில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து நானூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது தில்லியில் நேற்று ஒரே நாளில் முப்பது பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கேரளாவில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அங்கு பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை சற்று அதிகரித்து வருகிறது நேற்று புதிதாக அந்த மாநிலத்தில் ஐம்பத்தி மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில அரசு கூறியுள்ளது நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஷைலஜா தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் நேற்று புதிதாக இருநூற்றி எட்டு பேருக்கும் தெலுங்கானாவில் புதிதாக நாற்பத்தோரு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது மேற்கு வங்க மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழாகவும் தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காகவும் அதிகரித்துள்ளது ஆந்திர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றாக அதிகரித்துள்ள நிலையில் அவர்களில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அந்த மாநிலத்தில் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உலக அளவில் இன்று காலை நிலவரப்படி கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று முப்பத்து நான்காக உயர்ந்துள்ளது அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது உலக அளவில் அதிக பாதிப்பை சந்தித்து வரும் நாடாக அமெரிக்கா தொடர்ந்து நீடித்து வருகிறது அந்நாட்டில் பதினாறு லட்சத்து எண்பத்து ஆறாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை எட்டியுள்ளது நேற்று ஒரே நாளில் அறுநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போதைய நிலையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகம் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கையை கொண்ட நாடாக பிரேசில் உள்ளது அந்நாட்டில் மூன்று லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் எழுநூற்று மூன்று பேர் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர் பிரேசிலில் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையிலும் அந்நாட்டில் ஊரடங்கு மற்றும் பொது முடக்கம் எதுவும் சரிவர அமல்படுத்தப்படவில்லை இதனால் அங்கு இளம் வயதினரும் அதிக அளவு பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிப்புகளை பொறுத்தவரை தற்போது அமெரிக்கா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் அதிக எண்ணிக்கையிலானோர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் அங்கு மூன்று லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று ஒரே நாளில் நூற்று ஐம்பத்தி மூன்று பேர் அங்கு உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்து இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரம் பேர் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் இந்த இரு நாடுகளிலும் முன்பு உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கையும் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் இருபத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஜெர்மனியில் உயிரிழப்பு ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அந்நாட்டில் எட்டாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் துருக்கி ஈரான் பெரு ஆகிய நாடுகளிலும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியாவில் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிலி மெக்சிகோ ஆகிய நாடுகளில் அறுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து நான்காயிரத்து அறுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் அந்நாட்டில் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்து நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதுடன் நேற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் இதுவரை மொத்தம் ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் அதிகபட்சமாக சிந்து மாகாணத்தில் இருபதாயிரத்திற்கும் அதிகமானோர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் சிங்கப்பூரில் நேற்று புதிதாக ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஓர் அறுநூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்ட ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேரில் மூன்று பேர் மட்டுமே சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற அனைவரும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பணிக்காக சிங்கப்பூர் வந்தவர்கள் என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சிங்கப்பூரில் வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்கி பணியாற்றும் தொழிலாளர்கள் நெருக்கமான குடியிருப்புகளில் சமூக இடைவெளியின்றி வசிப்பதே தொற்று பாதிப்பு அதிகரிப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளி வளைகுடா நாடுகளில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக மசூதிகளில் தொழுகை அனுமதிக்கப்படவில்லை மேலும் ஈரான் நாட்டில் சற்று தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மத வழிபாட்டு தலங்களும் கலாச்சார மையங்களும் திறக்கப்பட்டுள்ளன ஈரானில் தொழிற்சாலைகள் இயங்குவதற்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளன எனினும் அங்கு பள்ளி கல்லூரிகள் ஜூன் ஆறாம் தேதி வரை திறக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணை அந்நாட்டு நீதிமன்றத்தில் நேற்று தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேல் பிரதமராக பதவி வகித்து வரும் பெஞ்சமின் யாகோ இஸ்ரேலில் நீண்ட காலம் பிரதமராக இருப்பவர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் இவரது கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் கூட்டணி ஆட்சி அமைத்து மீண்டும் பிரதமராகியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே யாகுவுக்கு எதிராக பல்வேறு ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வந்தன தனக்கு சாதகமாக செய்தி வெளியிடுவதற்காக ஊடக முதலாளிகளுக்கு பணம் கொடுத்தது தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு சாதகமான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த நிறுவனங்களிடமிருந்து பரிசு என்ற பெயரில் லஞ்சம் வாங்கியது ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்து இஸ்ரேல் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது இந்நிலையில் நேற்று பெஞ்சமின் நேத்தன் யாகு இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் இஸ்ரேலில் பதவியில் இருக்கும் பிரதமர் ஒருவர் ஊழல் வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடியால் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் டிஜிட்டல் இந்தியா திட்டம் உலக நாடுகளிடையே பெரும் பாராட்டை பெற்றிருப்பதாக காமன்வெல்த் அமைப்பின் தலைமை இயக்குநர் பேட்ரிகா ஸ்காட்லேண்ட் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் டிஜிட்டல் கட்டமைப்பு நடைமுறைகள் வளர்ந்த நாடுகளிடையேயும் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதுடன் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு சூழலில் ஆன்லைன் மூலம் உதவிகளை வழங்குவதற்கு இந்த திட்டம் சிறப்பான பங்களிப்பு அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் காமன்வெல்த் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் மற்றும் வளரும் நாடுகளுக்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் புதிய முன்முயற்சியை ஏற்படுத்தி இருப்பதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் பேட்ரிகா தெரிவித்துள்ளார் மிக குறைந்த செலவில் டிஜிட்டல் முறையிலான வாய்ப்புகள் பாராட்டத்தக்கவை என்றும் அவர் கூறியுள்ளார் சீனாவின் வூகான் ஆய்வகத்திலிருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியதாக கூறப்படுவது குறித்து அரசியல் சார்பற்ற சர்வதேச விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக உள்ளதாக சீனா கூறியுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த விவகாரத்தில் சர்வதேச விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக கூறினார் அரசியல் தலையீடு இல்லாத அறிவியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கு சீனா தயாராகவே உள்ளது என்று அவர் தெரிவித்தார் விசாரணை நேர்மையாக இருப்பதுடன் எந்த நாட்டின் இறையாண்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பாக சீனாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அமெரிக்கா திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவின் பிரபல ஹாக்கி வீரர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவரான பல்பீர் சிங் சண்டிகரில் இன்று உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஆறு கடந்த சில நாட்களாக வயோதிகம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து மொஹாலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பல்பீர் சிங் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்தார் மரணமடைந்த பல்பீர் சிங் மூன்று முறை ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் லண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஹெல்சிங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மெல்பர்ன் ஆகிய நகரங்களில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது இதில் மெல்பர்ன் போட்டியில் கேப்டனாகவும் ஹெல்சிங்கி போட்டியில் துணை கேப்டனாகவும் பல்பீர் சிங் பங்காற்றினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது நவீன ஒலிம்பிக் வரலாற்றில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாறு சர்வதேச வீரர்கள் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த பல்பீர் சிங் மட்டுமே இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக அனைத்து விளையாட்டு வீரர்களும் தங்களுடைய பயிற்சியை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் தடகள வீரர்கள் தங்களது மைதான பயிற்சிகளை இன்று தொடங்க உள்ளனர் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக பயிற்சிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன தற்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் பயிற்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து இந்திய தடகள சம்மேளன தலைவர் அடில் சுமரிவாலா கூறுகையில் பாட்டியாலாவில் உள்ள பயிற்சி மையம் பெங்களூரில் உள்ள பயிற்சி மையம் மற்றும் ஊட்டியில் உள்ள பயிற்சி மையத்தில் உள்ள வீரர்கள் இன்று முதல் பயிற்சிகளை தொடங்க இருப்பதாக தெரிவித்தார் பயிற்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தடகள சம்மேளனம் வெளியிட்டுள்ளது சமூக இடைவெளியை வீரர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இருமல் சளி போன்ற உடல்நல குறைபாடு உள்ள வீரர்கள் பயிற்சியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு கிருமி நாசினியால் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன இந்திய தடகள சம்மேளனம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தேசிய தடகள போட்டிகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் திருச்சி தேனி ராமநாதபுரம் சென்னை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் எமது செய்தியாளருக்கு அளித்த தொலைக்காட்சி பேட்டியில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சி கரூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்று தெரிவித்தார் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்றும் மீனவர்கள் வடமேற்கு வங்கக்கடல் தென்மேற்கு அரபிக்கடல் ஆகிய பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறினார் மீண்டும் செய்திகள் தலைப்புச் சென்னை உள்பட நாடு முழுவதும் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் உள்நாட்டு விமான சேவை தொடங்கியது பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தை தாண்டியது குணமடைந்தனர் உலகளவில் தொற்று பாதிப்பு ஐம்பத்து ஐந்து லட்சத்தை தாண்டியது கொரோனா பரவல் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் சீனா அறிவிப்பு ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி வீரர் பல்பீர் சிங் சண்டிகரில் குறைவார் இன்று காலமானார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் டிடி நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம் <clears throat>